இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. இன்றைய காலகட்டத்திலே அன்றாட வாழ்க்கையில் நாம் ஞானகுரு நமக்கு உணர்த்தியது போன்று குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது நாம் தியானம் எடுக்க வேண்டும். அதுவும் அதிகாலையிலேயே எடுக்க வேண்டும். இரவு படுக்க போகும் பொழுதும் அந்த நினைவோடு நாம் ஒரு பழக்கமாக காலையில் கண் விழிக்கும் பொழுதும் இரவு கண் மூடும் பொழுதும் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளையும் சப்தரிஷி மண்டலங்களின் உணர்வுகளையும் மகரிஷி உணர்வுகளையும் சேர்த்து பழக வேண்டும் என்பதற்காக தியான பயிற்சியாக எவ்வளவோ கொடுத்துள்ளார்கள். ஆனாலும் இன்று ஒரு சிலர் அவ்வாறு நேரமின்மை காரணமாக, தொழில் நிமித்தமாக, எத்தனை கால சூழ்நிலைகள் காரணமாக, அல்லது குடும்ப சூழ்நிலை தொழில் சூழ்நிலை காரணமாக செய்ய விரும்பினாலும் செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகள் வீட்டிலோ அல்லது தனக்கு உண்டான சூழ்நிலையிலோ குறைவாக இருப்பதால் தியானம் இருக்க வேண்டும், தியானம் இருக்க வேண்டும் என்று அவர் எண்ணினாலும் சரி நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம், நாளைக்கு பார்த்துக்கொள்ளலாம் என்று இப்படி ஒரு சிலர் தெரிந்திருந்தாலும் கூட அவர்களால் இதை செயல்படுத்த முடியவில்லை. ஆக அதுபோன்று தியானம் செய்ய எங்களுக்கு நேரமில்லை என்று சொல்பவர்களுக்காக இது ஆன்லைன், அதாவது கான்ஃபரன்ஸ் ஹால் என்ற ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் ஒன்று இருக்கின்றது. அதன் மூலமாக நாம் மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் வழிகாட்டுதலின்படி தியான குழுவாக அதில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தியானத்தை செய்ய விரும்பும் அன்பவர்கள் அனைவரும் இந்த வீடியோ பதிவிலும் விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளது. இதற்கு கீழே அந்த ஆப், அதற்குரிய லிங்க்கும், அதற்குரிய வாட்ஸ்அப் குரூப் அந்த லிங்க்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் சேர்ந்து கொள்ள விரும்புவோர், அது பற்றிய தகவல்களையும் அந்த தியானத்தையும் கடைபிடிக்க விரும்புவோர் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். உலகெங்கிலும் இருந்தும் இதில் இருக்கக்கூடிய கால நேரத்தை அனுசரித்து தியானம் இருந்து கொள்ளலாம். காலையில் அதிகாலையிலும் 5 மணி அளவில் துருவ தியானம் வைக்கப்பட்டுள்ளது. மதியான நேரம் 12 மணி அளவிலும் இரவு 7 மணி அளவிலும் அன்பர்கள் தியானம் இருந்து ஒருவர் சொல்ல மற்றவர்கள் அந்த தியானத்திலே கலந்து கொண்டு அந்த உயர்ந்த சக்திகளை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை எல்லோரும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். இதுபோக இரவு 10 மணி அளவில் ஒரு 15 நிமிடம் ஆத்மசுத்தி பயிற்சியும் அன்றாடம் இது படுக்க போகும் முன் அந்த உணர்வோடு நாம் படுப்பதற்காக அதுவும் தினசரி ஒரு அன்பர் ஆத்மசுத்தி செய்யும் நிலையாக 15 நிமிடம் அதுவும் நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. அதிலும் கலந்து கொள்ளலாம். இதுபோக ஞாயிற்றுக்கிழமைகளில் 12 மணி தியானம் முடிந்த பின்பு கலந்துரையாடலாக, அதாவது அன்பர்கள் தங்களுக்கு ஏற்படும் வினாக்களுக்கோ அல்லது ஐயங்களுக்கோ அது தெளிவுபெறும் நிலையாக கலந்துரையாடலும் அமைக்கப்பட்டுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை அது 12 மணி தியானம் ஆரம்பித்து 1 மணி அளவில் அல்லது 1:15 மணி அளவில் முடிந்தால் அதற்கு பின் அது தொடர்ந்து எல்லோரும் அவரவர்கள் அந்த தெளிவின் நிலையாக நாம் போகும் பாதையிலே உயர்ந்த சக்திகளை மேன்மேலும் வளர்த்து கொள்ள கலந்துரையாடலும் அமைக்கப்பட்டுள்ளது. இதுபோக ஆங்காங்கு வெளியூரிலே மற்ற ஊர்களிலோ கூட்டு தியானங்கள் கூட்டமைப்பாக அமைக்கப்பட்டால் அதுவும் அது சம்பந்தமான தகவல்களும் அங்கே நடக்கக்கூடிய கலந்துரையாடலோ தியானமோ அவைகளும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவு செய்யப்படுகின்றது. ஆக இதையெல்லாம் இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் அவரவர்கள் சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாற்போல் இது பயன்படுத்திக் கொள்ளுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஆக நீங்கள் எங்கே இருந்தாலும், எந்த தொழில் செய்து கொண்டிருந்தாலும், எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் இதை நீங்கள் ஆன் செய்துவிட்டு அந்த குழுவில் சரியான முறையில் இணைந்த பிற்பாடு நீங்கள் உங்கள் வேலை செய்து கொண்டே இந்த தியானத்திலும் ஈடுபட்டுக் கொள்ள முடியும். அல்லது தனித்த எங்களுக்கு அமர நேரம் இருக்கிறது என்றால் 3 வேளை தியானத்திலே உங்களால் எப்பொழுது கலந்து கொள்ள முடியுமோ அப்பொழுது கலந்து கொண்டு உங்களுக்குள் அதை வளர்த்து கொள்ளலாம். அல்லது எல்லா நேரத்திலும் எங்களுக்கு கலக்க வாய்ப்பு இருக்கின்றது என்றால் எல்லா நேரத்திலும் கலந்து கொள்ளலாம். அதுபோன்று நாங்களும் இந்த தியானத்தை எடுக்க விரும்புகிறோம் என்றால் அந்த குழுவிடம் அதற்குண்டான தங்களுடைய நிலைகளை பதிவு செய்து கேட்டு அவர்களும் தியானம் எடுக்கலாம். ஞானகுரு காட்டிய வழியில், மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய வழியில்
எல்லா மகரிஷின் அருசக்திகளை நாம் பெறுவோம். என்னால் இன்றைய காலகட்டம் இந்த தியானத்தை நாம் அவசியம் ஞானகுரு சொன்னது கொண்டு ஒரு நாளைக்கு குறைந்தது 30 நிமிடங்களாவது நாம் எடுக்க வேண்டும். காலையில் எழுந்திருக்கும் பொழுதும் சரி, இரவு படுக்கும் பொழுதும் சரி. அதனால் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்பர்களை வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். இதற்குண்டான விளக்கங்கள் இந்த வீடியோ பதிவின் கீழ் இதில் அளிக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்க்குகளை நீங்கள் அதை கிளிக் செய்தால் அந்த கான்ஃபரன்ஸால் ஆப்பும் அதே போன்ற வாட்ஸ்அப் குரூப்பில் இணைவதற்குண்டான அந்த வேண்டுகோளை நீங்கள் கொடுத்தால் அதில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா, வணக்கம்.